வெல்கம் அண்ட் பேக் டு கேஎம்சி ரூஃபிங் தருமபுரி மாவட்டம் இப்போ நீங்கள் பார்க்கறது பெஸ்ட் ரூஃபிங்கோட பார்ட் டூ வீடியோ பெஸ்ட் ரூஃபிங் நீங்கள் இந்த ஏற்கனவே பெஸ்ட் ரூஃபிங்கோட பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான லிங்க்கை கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரூஃபிங் அதாவது இது இந்த ஷெட்டோட மொதல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அண்ட் தி நெக்ஸ்ட் எகேன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி இந்த சைட்லேருந்து நான் ப்ரீஃபாக சொல்கிறேன் சேனலில் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்காங்க அப்போ தான் தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்குங்க இப்போ இந்த இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் முகப்புங்க இதுதான் அந்த ஒயிட் கலர் டிசைன் தாம்சன் கம்பெனின்னு சொன்னேன் சொல்லியிருந்தேன் பார்ட் ஒன் வீடியோவில் இது ஒரு இம்போர்ட்டடுங்க அண்டு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஷீட்டும் இம்போர்ட்டடு ஸ்க்ரூ இங்கே மேலே டாப் எழுந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்க்ரூ நாங்கள் லேயிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அதில் நீட்டாகவே தெரியும் மற்ற எந்த இந்த இந்தளவுக்கு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ண மாட்டாங்க அதே போல் அந்த மேலே இருக்கிற மொகுடு மொகுடு ஷீட் ஐ மீன் ரிஜஸ் ஃப்ரிட்ஜஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக கொடுத்து நீட்டாக டக் பண்ணி லைன் பண்ணிக்கிறோம் கடைசியில் எண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு டம்மி செட் பண்ணிக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ சைடு டேப்பர்டில் இந்த கேரளா மாடல் ஸ்டேஷன் போட்டுக்கிறோம் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முகப்பு ஏ ஃப்ரேம் செட் பண்ணி அதுக்கு ஒரு முகப்பு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஷெட்டு ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்குது ஏன்னா அது ஒரு வில்லேஜில் இருக்குது ஸோ அந்த மண் அந்த டஸ்ட்டெல்லாம் மேலே தான் இருக்குது இந்த ஷெட்டு போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க ஆனால் நாங்கள் இப்போ தான் வீடியோ பண்ணி இதை போட்டுக்கிறோம் ஸோ அதனால உங்களுக்கு டஸ்ட்டு ஆகுது மே இது பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த தண்ணி மழை தண்ணியால் கண்டிப்பாக இது வந்து சுத்தமாகிடும் ஸோ அதுதான் மெயின் நேற்று சொல்லிருந்தேன் அந்த சீட்டோட ப்ளஸ் என்ன அப்படின்னா இது வந்து தானே தானே சுத்தப்படுத்திக்கும் அதுதான் அதோடய மெயின் ஸ்பெஷாலிட்டியே ஸோ இதோடய காஸ்ட்வைஸ் காஸ்ட் வைஸ் நிறைய பேர் எட்ட கமெண்ட்டில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ன இது அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேயே எல்லா ரூஃபிங்கை விட நம்ம ரூஃபிங் காஸ்ட்டு அதிகம் அது மெயினாக சொல்லிடுறேன் ஏன்னா நாங்கள் வந்து தரமாக போட்டுட்ருக்குறோம் ரூஃபிங் அதனால் வந்து ஷீட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இங்கே வந்து இந்தளவுக்கு குவாலிட்டியான ஷீட்டு இந்தியாவில் இல்லை இதை கம்பேர் பண்ணுறப்ப மட்டும் கேரளா மாடல் டிசைனில் மட்டும் இந்த அளவுக்கு ஷீட்டு இங்கே இல்லை இது ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் ஆகுதுங்க ஸோ கேரளாவுக்கு ரீம்போர்ட் ஆகுது கேரளாவில் வந்து நாங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ஸோ வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எங்களோட ரேட்டு அதிகமாக இருக்கும் ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஷீட்டு கூலிங் ஷீட்னு சொல்லி போகிறோம் இல்லைங்களா அந்த ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப மூணு மடங்கு அதிக காஸ்ட் இருக்கும் இப்போ அது ஐம்பதாயிரம் ஆகுது ரூஃபிங் போகிறதுக்கு அப்படின்னா இது டூ லேக்ஸ் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே ஒர்க் இருக்குது அண்ட் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் ஒன்ஸ் ஷர்ட்டு போட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது அங்கங்கே ட எல்போ கொடுத்து ரெடியூசர் ரெடியூசர் கொடுத்துரும் நீங்கள் அந்த எல்போலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்து வெளியே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் ட்ரோன் வீவில் காட்டிருக்கிறோம் இதுக்கு மேலே எல்லா வீடியோமே உங்களுக்கு ட்ரோன் வீவில் தான் இருக்கும் ஓகே இந்த மேலேந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பூ டிசைனுக்கு பின்னாடி வாட்டர் லைன் இருக்குது அந்த வாட்டர் லைனில் ஸ்டோரேஜ் வெளியே போயிடும் இது மெத்தடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் இந்த ரூஃபிங் நாங்கள் போடுறோம் மொதல் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஷீட்டை மட்டும் போட்டு அப்படியே இதே மாதிரி ஃபுல் ஃபினிஷிங் போட்டு முன்னாடி மஞ்ச டைப்போ அல்லது ஒன் சைட் டைப்பரோ அது எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் ஸோ இது ஒரு மெத்தட் அடுத்த மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா உள் பக்கமாக உள்ளே இன்டீரியரில் உள் பக்கமாக ஓடு வச்சுருவோம் அதுக்கு மேலே சேம் இதே மாதிரி சீட்டை போட்டு லைன் பண்ணிடுவோம் ஸோ வெளிப்பக்கமாக இந்த ப இந்த பொசிஷன்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சீட் ரூஃபிங் மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் இதை யாரும் சீட்னு சொல்ல முடியாது ஏன்னா பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இது சீட்டுன்னு யாருமே சொல்ல முடியாது இது ஓடு மாதிரியே தான் இருக்கும் ஸோ அது ஒரு மெயின் ஒன்று ஸோ ரெண்டு மெத்தடு உள்ளே மண் ஓடு வச்சு மேலே சீட்டு போகிறது ஒரு மெத்தடு சீட்டு மட்டும் போகிறது ஒரு மெத்தடுங்க ஸோ ரெண்டு மெத்தடாக பண்ணுறோம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நாங்கள் எங்கேனாலும் வந்து பண்ணி கொடுக்குறோம் ரூஃபிங் மெயின் என்னென்னா குவாலிட்டி மெட்டீரியல் தரம் அதை நாங்கள் எப்போயுமே வைக்கிறோம் காஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்பல்சரி ரேட் அதிகம்தான் ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃபினிஷிங்கான ரூஃபிங் எங்கேயுமே போட முடியாது இவ்வளோ குவாலிட்டியாகவும் போட முடியாது ஒரு மெயினான கான்செப்ட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வேலைப்பாடு நடந்திருக்குது எவ்வளோ அழகாக ஷீட்டு வந்து ஒரு டென்ட்டு சின்னதாக ஒரு சின்ன டென்ட்டு கூட இல்லாமல் நீட்டாக லேயிங் பண்ணிக்கிறோம் டக் பண்ணிக்கிறோன்னு தெரியும் போட்டு சைலாம் சிஎன்சி லேசர் கட்டிங்ஸு அப்புறம் அந்த ட்ரையாங்கல் ஷேப்பு முகப்புன்னு சொன்னாலே அந்த முகப்பு பின்னாடி ஒரு எல்ஃப்ளாசிங் வச்சு இந்த ரிட்ஜஸ் கனெக்ட் கொண்டு போய் எல்ஃப்ளாசிங் வச்சு அந்த இடத்துல எந்த ஒரு ஜீரோ லீக்கேஜஸ் எந்த லீக்கேஜஸும் வராது மாதிரி நீட்டாக டக் பண்ணிக்கிறோம் ஸோ முன்னாடி ஒரு கேரளா என்ட்ரன்ஸ் டைப்பு முன்னாடி ஒரு குடு மாதிரி அது ஒரு என்ட்ரன்ஸ் டைப்புக்கு அது செட் பண்ணிக்கிறோம் முகப்பு அதுக்கு தனியாக அதுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதை அசிங்கமாக இல்லாமல்